சென்னை ஐஐடியில் பேராசிரியர் ஒருவர் கடந்த மூன்று மாதமாக ஆய்வகத்தில் உள்ள கழிவறையில் செல்போனில் படம் எடுத்து நள்ளிரவில் அதை ரசித்து சுயன்பத்தில் ஈடுபட்டது விசாரணையில் அம்பலமாகி உள்ளது சென்னை ஐஐடியில் நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகிறார்கள் அங்கு படித்து வரும் மாணவ மாணவிகளுக்கு ஐஐடி வளாகத்திலேயே நவீன வசதிகளுடன் தனித்தனி விடுதிகளும் உள்ளன அதேபோல துறை ரீதியாக ஆய்வுக் கூடங்களும் அமைக்கப்பட்டுள்ளன தான் ஐஐடி வளாகத்தில் உள்ள ஏரோஸ்பேஸ் ஆய்வகத்தில் நேற்று முன்தினம் இரவு மாணவ மாணவிகள் செய்முறை தேர்வு தொடர்பான பயிற்சியிலும் ஈடுபட்டிருந்தனர் அப்போது மாணவி ஒருவர் இரவு எட்டு முப்பது மணிக்கு ஆய்வகத்தில் உள்ள கழிவறைக்கு சென்றுள்ளார் கழிவறைக்கு சென்றதுமே உடைகளை கலற்றிய போது ஏதோ தவறு நடுவது போல உணர்ந்துள்ளார் சந்தேகமடைந்த அந்த மாணவி கழிவறையை சுற்றி பார்த்தபோது அருகிலுள்ள கழிவறையின் தண்ணீர் குழாயின் நுழைவாயிலில் செல்போன் மூலம் ஒருவர் வீடியோ எடுப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் உடனே அந்த மாணவி அலறியபடி உதவி கேட்டு சத்தம் போட்டுள்ளார் அதன்படி ஆய்வகத்தில் இருந்த சக மாணவிகள் மற்றும் மாணவர்கள் ஓடி வந்து அருகிலுள்ள கழிவறையில் இருந்த நபர் யார் என்பது பார்த்தபோதுதான் ஏரோஸ்பேஸ் துறையின் இணை பேராசிரியரான சுபம் பானர்ஜி வயது இருபத்தைந்து என்பதும் செல்போனுடன் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் உடனே பாதிக்கப்பட்ட மாணவி சுபம் பானர்ஜியின் செல்போனை வாங்கி பார்த்துள்ளார் அப்போது அவர் கழிவறைக்கு உள்ளே உடைகளை கலற்றும் காட்சிகளும் பதிவாகி இருந்தது அந்த மாணவி தனது காட்சிகளை செல்போனில் இருந்து அளித்தார் இதே போல உடன் மாணவிகளின் ஆபாச வீடியோக்கள் இருந்ததையும் கண்டு அந்த மாணவி அடைந்தார் அப்போதுதான் சுபன் பானர்ஜி தனது செல்போனை வாங்கி அனைத்து வீடியோக்களையும் அழித்து விட்டதாகவும் இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் பலர் சுபம் பானர்ஜியை தாக்க முயன்றதாகவும் கூறப்படுகிறது பின்னர் சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட மாணவி கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் இரவு பதினோரு முப்பது மணிக்கு புகாரும் அளித்தார் அதன்படி கோட்டூர்புரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கழிவறையில் மாணவியை ஆபாசமாக வீடியோ எடுத்த இணை பேராசிரியரான சுபம் பானர்ஜியை பிடித்து விசாரணை நடத்தினார்கள் அப்போதுதான் பல அதிர்ச்சி தகவலும் வெளியானது அதைத் தொடர்ந்து போலீசார் ஐஐடி இணை பேராசிரியரான சுபம் பானர்ஜியை அதிரடியாக கைதும் செய்தனர் அவ்விடம் இருந்து செல்போனையும் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் பாதிக்கப்பட்ட மாணவி பல மாணவிகளின் வீடியோக்களை சுபம் பானர்ஜி அளித்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளார் இதனால் பறிமுதல் செய்யப்பட்ட செல்போனை போலீசார் தடவியல் துறைக்கு நேற்று அனுப்பி வைத்துள்ளனர் கைது செய்யப்பட்ட ஐஐடி ஏரோஸ்பேஸ் துணை இணை பேராசிரியரான சுபம் பானர்ஜியிடம் நடத்தப்பட்ட விசாரணை குறித்து போலீசார் கூறியது என்னவென்றால் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த சுபம் பானர்ஜி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இருந்து சென்னை ஐஐடியில் உள்ள ஏரோஸ்பேஸ் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றி வருகிறார் மேலும் இவர் ஐஐடியில் ஏரோஸ்பேஸ் துறையில் பிஎஸ்டி பட்டப்படிப்பும் படித்து வருகிறார் திருமணம் ஆகாத இவர் ஐஐடியில் உள்ள ஊழியர்கள் குடியிருப்பில் வசித்து வருகிறார் பொதுவாக ஐஐடி ஆய்வகத்தில் மாணவிகள் ஆய்வுக்காக தேர்வு தொடர்பாக நள்ளிரவு வரை பயிற்சியில் ஈடுபடுவது வழக்கம் இணை பேராசிரியர் என்பதால் அவர் கட்டுப்பாட்டில்தான் அனைத்தும் இருக்கும் பயிற்சியின் போது கழிவறைக்கு செல்லும் மாணவிகளை சுபம் பானர்ஜி கண்காணிப்பார் அப்போது மாணவிகள் யாரேனும் தனியாக கழிவறைக்கு சென்றால் அவர் சத்தமில்லாமல் மாணவிகளை கழிவறைக்கு சென்று தனது செல்போனில் வீடியோ எடுத்து வந்துள்ளார் இதற்காக கழிவறைக்கு இடையே உள்ள தண்ணீர் குழாயை செல்போன் வீடியோ எடுக்க பயன்படுத்தி வந்துள்ளார் பின்னர் கழிவறையில் இருந்து மாணவிகள் வெளியே சென்றதுமே சுபம் பானர்ஜி யாருக்கும் சந்தேகம் வராதபடி ஆய்வகத்திற்கு சென்று விடுவார் இதுபோல கடந்த மூன்று மாதங்களாகவே அவர் ஐஐடி மாணவிகளை பல கோணங்களிலும் வீடியோ எடுத்து வந்துள்ளார் பின்னர் கழிவறையில் எடுக்கப்பட்ட வீடியோக்களை நள்ளிரவில் தனது அறையில் தனிமையில் ரசித்து பார்த்து வந்துள்ளார் இதை அனைத்தையுமே அவர் ஒப்புங்கொண்டுள்ளார் ஏரோஸ்பேஸ் துறையின் இணை பேராசிரியர் என்பதால் அவர் கழிவறையில் எடுக்கப்பட்ட ஆபாச வீடியோக்களை காட்டி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி மாணவிகள் யாரையாவது மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளாரா என்பது குறித்தும் தொடர்பான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அவரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன் தடவியல் துறை சோதனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதனால் சோதனை அறிக்கை வந்த பிறகுதான் எத்தனை மாணவிகளை அவர் வீடியோ எடுத்துள்ளார் என்ற முழு விவரமும் தெரியவரும் என்றும் போலீசார்கள் தெரிவித்துள்ளனர்